நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை, அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2023 ஜூன் 12 திங்கக்கிழமை மதிய ஆய்வறிக்கை. வானிலை அமைப்பு: அரபிக்கடல் புயல் குஜராத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது, மிக மெல்ல நெருங்குகிறது. 15ஆம் தேதி இரவு குஜராத் கரையை கடந்து ராஜஸ்தான் வழி பாகிஸ்தானுக்கு பயணிக்கும். ராஜஸ்தானில் ஒரு நாள், குஜராத்தில் ஒரு நாள், பாகிஸ்தானுக்கு அடைவதே 18ஆம் தேதி ஆகிவிடும். தற்பொழுது விலகி சென்றிருக்கிற காரணத்தினால இதுவரை நீராவி காற்றை கட்டுப்படுத்தி வைத்திருந்த நிலையில் உயரெடுத்த காற்று, அதாவது கடலிலே படாமல் மேலடுக்கிலே வந்த காற்று மட்டுமே கேரளாவில் நுழைந்து கொண்டிருந்த நிலையில் இன்று முதல் படிப்படியாக கேரளாவிலே மழை பொழிவு தொடங்கி இருக்கிறது. படிப்படியாக அதிகரிக்க இருக்கிற நிலையில் படிப்படியாகத்தான், ரொம்ப கனம் மிக கனமழையெல்லாம் கிடையாது, கேரளாவில் மிதமானது முதல் சற்று கனமழை பொழியும் ஆங்காங்கே. இந்த மழை பொழிவை கொடுத்துவிட்டு ஈரப்பதமிக்க காற்று பாலக்காடு கணவாய், ஆரியங்காவு கணவாய், ஆரல்வாய் மொழி கணவாய் வழியாக மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வென்று, ஒருவேளை முற்பகலில் வறண்ட காற்று வந்தாலும் இன்று மாலைக்கு பிறகு குளிர்ந்த காற்று வரும். அதேபோல் வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து வரக்கூடிய காற்றும் கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரத்தில் வடமேற்கு காற்றும் சந்திக்கிறது. அதாவது அரபிக்கடல் காற்று தான், அது கர்நாடகாவில் நுழைந்து தமிழகம் வருகிறது, கேரளாவில் நுழைந்து வருவது கொஞ்சம் வெப்பக்காற்றாக இருக்கும். அதாவது கன்னியாகுமரியில் நுழையும் காற்றை விட திருநெல்வேலியில் நுழையும் காற்று சற்று கூடுதல் ஈரப்பதம் இருக்கும். திருநெல்வேலியை விட தென்காசியில் நுழையும் காற்று சற்று கூடுதல் ஈரப்பதம் இருக்கும். அதை விட விருதுநகரில் நுழைவது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். தேனியில் நுழைவது இன்னும் கொஞ்சம் ஈரப்பதம் கூடுதலாக இருக்கும். இப்படி திருப்பூர் கோயம்புத்தூரில் இணைவது கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நீலகிரியில் நுழைவது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வயநாடு, குடகு போன்ற பகுதி வழியாக மைசூர் வழியாக வரக்கூடிய காற்று கூடுதல் ஈரப்பதம் இருக்கும். இதன் காரணமாக வடமேற்கு காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாம் கிருஷ்ணகிரி, தருமபுரி மற்றும் சேலம், ஈரோடு மாவட்டங்களில் மேற்கு மற்றும் வடமேற்கு காற்றை சந்திப்பை ஏற்படுத்தி கொண்டு வெப்பசலன இடிமழை இன்றைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம், தருமபுரி மாவட்டம், சேலம், ஈரோடு, நீலகிரி, மேலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கும் கடலோரத்திற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நேற்று பெய்துவிட்ட காரணத்தினால நாளைக்கு தான் வாய்ப்பு, சென்னை திருவள்ளூர்லாம், ஆனால் வாய்ப்பு இருக்கிறது திருவள்ளூர், காஞ்சிபுரம், சென்னை, செங்கல்பட்டு மாவட்டத்திற்கும். மேலும் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், நாமக்கல், திருச்சி மற்றும் அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறை, திண்டுக்கல்ல தெற்கு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதியும், மதுரை மாவட்டத்தின் எல்லைப்பகுதியும், திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதியும், அதாவது மணப்பாறை ஒட்டிய திண்டுக்கல் மாவட்ட பகுதி வேடசந்தூர் மற்றும் மதுரை மாவட்டத்தை ஒட்டிய நத்தம் மற்றும் சிறுமலை பகுதி, சிறுமலைக்கும் நத்தத்துக்கும் சிறுமலைக்கும் திண்டுக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதி, பண்ணைக்காடு பகுதி, கொடைக்கானல் மலைப்பகுதி, அதேபோல் மதுரை மாவட்டம் வடக்கு பகுதி சோழவந்தான், வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் மற்றும் உசிலம்பட்டி, மேலூர், அதேபோல் திருச்சி மாவட்டம் தெற்கு பகுதி, நபலூர் குட்டப்பட்டிலேருந்து திருச்சி மாவட்டம், மதுரை மாவட்ட எல்லைப்பகுதி வரைக்கும், திருச்சி மாநகரத்து கூட வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வாய்ப்பு மணப்பாறையிலிருந்து துவரங்கூர், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகள் கண்டிப்பாக, புதுக்கோட்டை, ஆலங்குடி, ஆவணம், கந்தர்வக்கோட்டை உட்பட, அதேபோல் வளநாடு, துவரங்குறிச்சி, மேலும் திருச்சி மாவட்டம் கோவில்பட்டி, மேலும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள், நாகப்பட்டினம் மாவட்ட பகுதிகள் எல்லாமே இன்றைக்கு மழை வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டை மாவட்டம் அதற்கு வடக்கையும், மதுரை மாவட்டம் அதற்கு வடக்கையும், அதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதி அதற்கு வடக்கையும், தேனி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளையும் சாரல் மழை இருக்கும். கர்நாடக எல்லையோரம் தொடங்கி டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் இன்றைக்கு ஆங்காங்கே நல்ல மழை பொழிவிற்கு சாதகம் தெரிகிறது.
நாளை இதை விட கூடுதல் மழை வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. நாளை பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, நாளை நாளை மறுநாள் கனமழையே இருக்கிறது. பெரும்பாலான மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டமே, ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு கூட நாளை நாளை மறுநாள் கனமழை இருக்குது. சிவகங்கைக்கு கனமழை இருக்குது நாளை நாளை, புதுக்கோட்டைக்கு பரவலாக கனமழை இருக்குது நாளை நாளை மறுநாள், திண்டுக்கல்ல பரவலான கனமழை இருக்குது. இந்த காற்றுப்பகுதி தவிர்த்துங்க, தமிழ்நாடு முழுவதுமே வரக்கூடிய நாட்களில் நல்ல பொடி மழை பொழிவு இருக்கிறது. வெப்பச்சலனம், மாலை இரவு இடிமழை. காற்றுப்பகுதி தவிர்த்துன்னா அந்த உடுமலைப்பேட்டை வடக்கு, அதிலேருந்து திருப்பூர், திருப்பூர் உடுமலைப்பேட்டை இடைப்பட்ட பகுதி, நெகமம் கருமாபுரம், அதாவது பொள்ளாச்சிட்டு அரவக்குறிச்சி, பொள்ளாச்சிலிருந்து அரவக்குறிச்சி இடைப்பட்ட பகுதி. மேலும் தெற்கே உள்ள காற்றுப்பகுதி பார்த்திங்கன்னா கயத்தாறு, கடம்பூர், எப்போதுமென்றான் குறுக்கு சாலை, அப்படியே விளாத்திக்குளம், அப்படியே ராமநாதபுரம் மாவட்டத்தோட தெற்கு கடல் ஓரம், தெற்கு கடல் ஓரத்து கூட கிடச்சிடும் போல் தெரியுது. ராமேஸ்வரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்ட கடல் ஓர பகுதி, திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதி தவிர்த்து தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் வரக்கூடிய நாட்கள் நல்ல மழை பொழிவு இருக்குது. நாளை நாளை மறுநாள் கனமழை, மிக கனமழை பொழிவு கூட வாய்ப்பு தெரிகிறது, நாளை அல்லது நாளை மறுநாள். அப்படி மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, டெல்டா மாவட்டங்களில் கனமழை இருக்குது நாளை நாளை மறுநாள். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், நாமக்கல், சேலம், ஈரோடு, நீலகிரி, கோயம்புத்தூர் வடக்கு, கோயம்புத்தூர் தெற்கு, வால்பாறை பகுதி, நீலகிரி மாவட்ட பகுதி, சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, தருமபுரி கிருஷ்ணகிரியில் கனமழை காத்திருக்கிறது. இன்றைக்கே மழை பொழிவு உண்டு, நாளை நாளை மறுநாள் கனமழை காத்திருக்கிறது. டெல்டாவிற்கும் அதுமாரி தான், புதுக்கோட்டைக்கு அதுமாரிதான். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், மயிலாடுதுறை, கடலூர், மேலும் திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, இதெல்லாமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இதெல்லாமே காற்றுப்பகுதி தவிர்த்து பிற பகுதி எல்லாமே நாளை நாளை மறுநாள் மழை பொழிவு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் பார்த்திங்கன்னா படிப்படியாக மழை பொழிவு பரப்பில் கூடும். திருநெல்வேலி மாவட்டத்திற்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் அடுத்தடுத்த நாட்களில் வரக்கூடிய மூன்று நாள் கழித்து திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்திற்கும் அப்படியே படிப்படியாக காற்றுப்பகுதிக்கும் மழை பொழிவு சரியாக இம்மாத 18ஆம் தேதி வாக்கில் சரியாக 5 நாட்கள் கழித்து 20ஆம் தேதி 19, 20, 21, 22 தேதிகளில் 19, 20, 21 தேதிகளில் காற்றுப்பகுதிக்கும் மழைப்பொழிவு உண்டு. தமிழ்நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றை விட நாளை பரப்பில் கூடுதல், நாளை விட நாளை மறுதினம் பரப்பில் கூடுதல், அடுத்தடுத்த நாட்களிலே படிப்படியாக பரப்பில் மழைப்பொழிவு கூடிக்கொண்டே இருக்கும். இதில் மொத்தம் வரக்கூடிய 10 நாட்களில் அதிக மழைப்பொழிவுன்னு கேட்டிங்கன்னா ஆந்திர கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நிலக்கடலை விதைப்பு முளைக்கவில்லை என்று அங்கிருந்து கைபேசி அழைப்பு அவர்களுக்கெல்லாம் தெரிவிப்பது என்னவென்றால், சேலத்திலேருந்து சென்னை வரைக்கும் உள்ள ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், திருவள்ளூர் படவேற்காடு வரைக்கும், அதேபோல் நீலகிரி, ஈரோடு, நீலகிரி, ஈரோடு, சேலம், நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டுலாம், அதேபோல் கொடைக்கானல் மலைப்பகுதி, புதுக்கோட்டை மாவட்ட பகுதி, டெல்டா மாவட்ட பகுதியெல்லாம், அரியலூர், எந்த மாவட்டத்தையும் ஒதுக்கலைங்க. காற்றுப்பகுதிக்கு கொஞ்சம் குறைவு, 5 நாள் கழித்து தான் பெய்யும் காற்றுப்பகுதிக்கு, குறைவாக பெய்யும். பிற பகுதிகளுக்கெல்லாம் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. ராமேஸ்வரம் பகுதிக்கு மட்டும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குது. இலங்கைக்கும் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. கேரளாவில் 18ஆம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை வலுவரும். இப்போயே தென்மேற்கு பருவமழை தொடங்கி சீராக மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அந்த பாகிஸ்தான் சென்று அந்த புயலானது கரை கடந்து குஜராத் மற்றும் ராஜஸ்தான் வழியாக பாகிஸ்தான் சென்ற பிறகு 18ஆம் தேதிக்கு அப்புறம் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும். மாத இறுதியில் மிகச்சிறப்பாக இருக்கும். சிறப்பாக இருக்குன்னா வெள்ளப்பெருக்கெலாம் கிடையாது. ஜூலை மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தான் கூடுதல் மழை, உபரிநீர்லாம் வரக்கூடியதெல்லாம் ஆகஸ்ட் மாதம் தான். தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். மாலை கண்டிப்பாக ஒரு அறிக்கையில் மழை தொடங்கியதும் மாலை 6 மணிக்கு மேல் 8 மணிக்குள்ளே ஒரு 7 மணிக்குள்ளே கண்டிப்பாக ஒரு அறிக்கை சமர்ப்பிக்கிறேன். நன்றி.